வேணா குடிங்க. எனக்கு இந்த டம்ளர் தான் வேணும். என்னங்க இது, குடிங்க. நீ குடி. என்ன பவித்ரா, இன்னும் தூங்கலையா? இப்பதான் பாலாத்தி கொடுத்தேங்க. நான் பால் குடிச்சிட்டேன். சரி வா, போய் தூங்கலாம். நான் இன்னைக்கு பவித்ராவோடயே பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வா என் கூட. என்ன பவித்ராவோட பாத்துக்கிறேன். கிளவிச்சு முதல்ல விஷம் வச்சு கொண்டிருக்கணும். சாணியம் பிடிச்சி வாடா. வா. Thank you.
கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? இந்த நேரத்தில் இவன் எங்க போனா? போயிருச்சா? வேர்த்து கொட்டுது. என்னது அங்க பக்கத்து வீட்டுல லைட் எரியுது? அமௌண்ட்ல ஃபீஸ் போயிருச்சா? என்னன்னு போய் பார்க்கலாம். ஒருவேளை அவன் ஏதாவது ஆப் பண்ணிருப்பான எங்கம்மா போயிட்ட? கண் முடிச்சு பார்த்தா நீ ஆளை காணும். தூ தூமா வருதுமா? என்னடா பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஒன்ன காணும்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு வரேன், நீ என்ன காணும்னு சொல்லி தேடிட்டு வரேங்கிற? அது தூக்கத்துல ஊர்ந்து ஊர்ந்து போனா திடீர்னு கண் முடிச்சு பார்த்தேன், பக்கத்து ரூம்ல இருந்தம்மா. தூக்க தூக்கமா வருதுமா? கூட்டி போய் தூங்க வைக்க போக்கா, நல்ல பயணம் பெற்றுக்கிற. ஊர்ல புதுசா ஒருத்தன் மாமாவோட சேர்ந்து சுத்தி நிலத்தை வாங்கணும் பழத்தை வாங்கணும்னு திரியறானே, நிலத்தை வாங்கினானா? ஊர் பிரச்சனை பத்தியில நீங்க பேசுற அளவுக்கு முன்னேறிட்டீங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தோற பின் என்ன கோவாலு, நாமள நாம தானே வளர்த்துக்கணும். அடேங்கப்பா எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. அது இருக்கட்டும், நிலத்தை வாங்கினானா இல்லையா? இல்லைங்க தோற, விவசாயம் பண்ற நிலத்தை ரசாயன கம்பெனிக்கு விற்க கூடாதுன்னு உங்க மாமனார் தடுத்தாரோ? கைலாசம் தடுத்துட்டானா? ஆமா, என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எதுக்கு வயித்த புடிச்சிட்டு இருக்க? வழக்கம் போல வாயுத்துள்ள தாங்க முடியல, நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. அப்படியே நான் வாக்கிய பக்கம் ஒதுங்கிட்டு வந்துட்டுமா? வர்றேன்.
போங்கடா நாகராஜேதான். என்ன எப்படி நீ இங்க எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி ஒண்ணு நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது செல்லதுரையத்தான். ஆனா ஒண்ணு ஜானி, நான் நினைச்சேன் நீ நடத்திட்ட. என்ன நினைச்ச ஜானி? முத முதல்ல நான் உன்னை வெள்ளங்கிரி வீட்டுல பார்த்தப்ப நீ நம்ம ஜானி தான் நினைச்ச. ஆனா அதுக்கப்புறம் உன்னோட பேச்சு நடவடிக்கை இதையெல்லாம் பார்த்த உடனே நீ நம்ம ஜானி இல்ல செல்ல தோறதான்னு நானும் நம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஜானிய கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு செல்லதுரையா நடிக்க வச்சோம்னா மொத்த சொத்தையும் சுருட்டிடலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஜானி தான் இந்தியாலேயே இல்லையே, எந்த நாட்டுல இருக்கான்னு யாருக்கு தெரியும்னு அதையும் கைய விட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, தன்னோட ரேப் கேஸ்ல போலீஸ் ஒன்ன தேடி என்ன வரைக்கும் வந்து விசாரிச்சாருங்க. அனிதா, தண்ணி. அண்ணி, அண்ணி, தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். நானும் அண்ணி தானம்மா. உன் கையில